வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய நோயாளிகளாக இருந்தாலும் சரி அல்லது நலம் விரும்பிகளாக இருந்தாலும் சரி, பல நேரம் முன்வைக்கிற கேள்வி இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க டாக்டர், நான் பண்ணிக்கணும்னு தான் தயாராக இருக்கிறேன், ஏன்னா பொருளாம் ரொம்ப வளர்ந்துருச்சு, ஆனால் அந்த லென்ஸ் வாங்குறதுல தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. லென்ஸ் வந்து 7000 ரூபாயில் லென்ஸ் இருக்குங்கிறாங்க, 15000 ரூபாயில் லென்ஸ் இருக்குன்றாங்க, 60000 லென்ஸ் இருக்குன்றாங்க, ஏன் 1 லட்சம் ரூபாய் கூட லென்ஸ் இருக்காங்க. எங்கள் தாத்தாவுக்கு பண்ணலான்னு பார்த்தா 85 வயசாகுது, இந்த வயசில் எதுக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லி லென்ஸ், 1 லட்சம் ரூபாய் ஒரு 7000 ரூபாயில் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அல்லது 40-50 வயதில் அல்லது 60 வயதில் இருக்கிறவங்க, உங்களுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்குங்க, கண் 2 தானே, என்ன பல தடவையாக பண்ண போகிறீங்க, 2 தடவை தானே பண்ண போகிறீங்க, 1 லட்சம் ரூபாய் லென்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு இந்த கவுன்சிலிங் டெஸ்கில், அதாவது கண் மருத்துவமனைகளை கவுன்சிலிங் டெஸ்கில் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்ஸோடைய கவுன்சிலிங் உண்மையாகவே தரமாக இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. இந்த லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண் விழிகளுக்கு உள்ள இயற்கையாகவே நமக்கு லென்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களை பார்க்கலாம், உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பொருளை பார்க்கலாம், நீங்கள் என் கண் முன்னாடி தெரிவிங்க ஆனால் நீங்கள் மறைவாக தெரிவிங்க, திரும்ப நான் இப்போ உங்களை பார்ப்பேன் ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பொருட்கள் மறைவாக இருக்கும். என்னுடைய கண் விழிகளோட பார்வையில் சில மாற்றம் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஜூமிங் பவர், இந்த அதாவது பளிச்சென்று ஒரு பார்வை தெரிவதற்கு எல்லாத்துக்குமே இந்த லென்ஸ் தாங்க உதவுது. இப்போது நாம் செயற்கையாக வைக்கக்கூடிய லென்ஸில் இத்தகைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் பெரும்பாலும் இருப்பதில்லை. ஒரு சில நவீன லென்ஸில் இந்த ப்ரோக்ரெசிவ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பெயர். ஸோ அப்போ நான் எந்த லென்ஸை தேர்ந்தெடுக்கிறது, எனக்கு எப்போ என் பொருளாதாரம் என் பார்வையை நிர்ணயிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இல்லை. நம்ம ஒரு சத்துணவு திட்டத்தில், அரசாங்க திட்டத்தில் நம்ம வாங்கக்கூடிய அந்த 1 ரூபாய் இட்லிக்கும், நட்சத்திர விடுதிகளில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிளேட் 300 ரூபாய் 200 ரூபாய் வாங்குகிற இட்லிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிக்காக சாப்பிட்ருந்தீர்கள் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், உங்கள் பசியை அதை தீர்க்கும். ருசிக்காக சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் வானமும் பூமி அளவு வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையோட பொருளாதார தரம், உங்களுடைய சேமிப்பு பொறுத்து எந்த லென்ஸ். ஏன் இது முக்கியமாக என்னென்னா, இந்த 7000 ரூபா 15000 ரூபாயில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க, நாம் வசதி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல பார்வை கிடச்சிருக்குமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எந்த பார்வையும் உங்களுக்கு குறைவாக கிடைக்காது. வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து லென்ஸ் வாங்குவாங்க, வசதி கொஞ்சம் குறைவானவங்க ஆனால் தரத்தில் எந்த விதமான மாற்றுதல், கொஞ்சம் ஆடம்பரத்தில் அந்த ஜூமிங் பவர், அந்த ப்ரோக்ரெசிவ் பவர், அதிலெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பார்வை எல்லாமே ஒன்றே. ஆக முடிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 15000 ரூபாயிலையோ 10000 ரூபாயில நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாலும் சரி, 1 லட்சம் ரூபாயில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாலும் சரி, பார்வை ஒன்றே, ஒரே விதமாக தான் தெரியும். அது இந்தியன் லென்ஸாக இருந்தாலும் சரி அல்ல ஃபாரின் லென்ஸாக இருந்தாலும் சரி, பார்வை ஒன்றே. சில அங்கே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஒன்று அந்த பணத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செல்வந்தர்கள் அதை வாங்கி அனுபவிக்கலாம், செல்வம் இல்லாதவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பார்வை உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய மற்ற திறன்களை வைத்து அந்த பார்வையை மேம்படுத்துங்கள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.